தமிழ் பண்பாட்டின் வீர்களை தேடுவதற்கான ஆய்வுகள் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நேற்று நூற்றி பத்து விதியின் கீழ் அறிக்கை வெளியிட்டு பேசிய அவர் தமிழ் பண்பாட்டின் வீர்களை தேடி இந்திய துணைக்கண்டத்திலும் கடல் கடந்து பயணம் செய்து தமிழர்கள் வெற்றி தடம் பதித்த வெளிநாடுகளிலும் ஆய்வுப் பணிகள் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் முதல்கட்டமாக சங்ககால துறைமுகமான முசிறி தற்போது பட்டணம் என்ற பெயரில் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளது என்றும் அம்மாநிலத்துடன் இணைந்து ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினாா் இதேபோல் ஆந்திர மாநிலம் வேங்கி கர்நாடக மாநிலம் தலைக்காடு ஒடிசா மாநிலம் பாலூர் ஆகிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களிலும் ஆய்வுகளை மேற்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார் மேலும் தென் தமிழகத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அரிய பொக்கிஷங்களை காட்சிப்படுத்த நெல்லையில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் நவீன அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில் அறிவித்தார்